என்ன எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இப்போ நான் கோல்கொண்டா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கேன். ஹைதராபாத்தில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து இது. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்குள்ளே வந்து ஒரு பெரிய பிளேஸ்னால உள்ளே வந்து மேப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மேப்ஸை பார்த்தா தான் நம்ம ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நம்ம வந்து தெளிவாக போகவே முடியும். அண்ட் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி கல்லை வச்சே வந்து செஞ்சுருக்காங்க. எப்படி அந்த காலத்தில் எப்படிலாம் செஞ்சாங்கன்றது யோசிச்சே பார்க்க முடியல. இப்போ நான் கோல்கொண்டா ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. மேலே போய் என்னென்னு பார்க்க போனேன். அண்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டே வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டு ஒன் ஆஃப் தி ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து 2010 வந்து யுனெஸ்கோ வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல ஃபோர்ட் இருக்குது. ரெட் ஃபோர்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டெல்லியில் இருக்குது, நிறையா ஃபோர்ட்ஸ் இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்குது. பட் இங்கே ஹைதராபாத்தில் அதோட கேபிட்டலான தெலுங்கானாவில் இருக்கிற இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஃபோர்ட்டுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, நான் அப்படியே கையை வச்சு அப்படியே நான் தட்டி தட்டி பார்க்குறேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த காலத்திலே வந்து முகல் எம்ப்ரஸ்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது யோசிக்கவே முடியல. ஸோ அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா முகல் எம்பரரான அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து குதிரைப்படை, யானைப்படை இந்த மாதிரி எந்த படை வந்தாலும் வந்து இந்த இது எதிரிகளாக வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து இந்த கதவெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்தியாவில் வந்து 7 wonders இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டும் ஒன் ஆஃப் தி ஒண்டராகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை நீங்களே பார்க்கலாம். நான் மேலே மேலே போயிட்டு இருக்கேன். எவ்வளோ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ சூப்பராக வெறும் ஸ்டோன்ஸை வச்சுமே கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லைங்க. ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜா ராணிகள், சிப்பாய்கள், மந்திரிகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபோர்ட்டில் வந்து எவ்வளோ கிராண்டாக வாழ்ந்துருப்பாங்க அப்படின்றத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கண்ணே. இப்படி கரெக்டாக இவ்வளோ மைன்யூட்டாக இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அந்த ஸ்டோன்ஸை வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது இமேஜின் பண்ணவே முடியல. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் அப்படின்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபோர்ட் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து கோல்கொண்டா அப்படின்னு சொல்லப்படுற லொக்கேஷனில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அண்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, கோஹினூர் டைமண்டு. இந்த டைமண்டெல்லாம் வந்து முதன் முதல்ல இந்த கோல்கொண்டா அப்படின்ற இடத்துல தான் வந்து கண்டறியப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு சிட்டி ஆஃப் டைமண்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. இந்த கோஹினூர் டைமண்டு, அதுக்கப்புறமா ஹோப் டைமண்டு, அதுக்கப்புறமா டரியா ஐநூர் டைமண்ட், இந்த மாதிரி நிறையா டைமண்ட்ஸுக்கெல்லாம் வந்து விதை போட்டது இந்த கோல்கொண்டா சிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கோல்கொண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட்ஸ்லாம் வந்து முதல்ல முதல்ல சேலும் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பணக்கார சிட்டியாக இருந்துச்சு இந்த முகல்ஸ்லாம் வாழ்ந்துட்டுருக்கிற காலகட்டத்தில். ஸோ இந்த டைமண்ட்ஸ்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போய் அதுக்கப்புறமா அங்கே வந்து நிறைய பேர் வந்து பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராஃபிட்டும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டைமண்ட்ஸ்னாலே அது வந்து கோல்கொண்டா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். இந்த ஃபோர்ட்டோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து தரமதி மாஸ்க். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர் வந்து குத்திப் ஷாஹி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எம்பரர். அண்ட் 3 arches மூலமாக அழகாக செஞ்சுருக்காருங்க. நவ் வியஹரின் தரமதி மாஸ்க். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இட் லுக்ஸ் வெரி மச் அமேசிங். இங்கே ஒரு குட்டி பையன் வேறு இருக்கான், அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னு தெரில. சரி அப்படியே பின்னாடி பாருங்களேன், இது ஃபுல்லாகவே மாஸ்க்கு தாங்க, இங்கே வேறு லெவலாக வந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வேறு. ஸோ இட் லுக்ஸ் அமேசிங் இல்லையா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் மேலே பாருங்க. வா, ஃபுல்லாக வந்து கல்லாலவே வந்து செஞ்சுருக்காங்க. லுக்ஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ரொம்ப இன்ட்ரிகியூவிங்காக இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து டார்க்காக போயிட்டுருக்கு. ஏன்னோ ஏதோ ஒரு சவுண்டு வருது, என்ன சவுண்டுன்னு தான் தெரியல. பட் நம்ம உள்ளே போவேன்னா சத்தியமாக எனக்கு பயமாக இருக்குங்க. உள்ளே ஏதோ சவுண்டு வருது. நோ, ஐ எம் நாட் டூயிங் இன்சைட். நான் வந்து வெளியவே இருந்துக்கிறேன், எதுக்கு வம்பு. ஓகேவா, இல்லை உள்ளே திரும்பி போவோமா, உள்ளே போய் என்ன தான் இருக்குன்றது பார்ப்போம். ஐயையோ, சத்தியமாக இருட்டாக இருக்கே, இருட்டாக இருக்குங்க. இன்னமும் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருது. இட் லுக்ஸ் ஆக்வர்ட் ஃபார் மீ. இதுக்கு மேலே போவோம் நாங்கள், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இப்போ நான் ஒரு குகைக்குள்ளே போயிட்டுருக்கேன். இந்த குகை நைட் டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும்.
இந்த குகைக்குள்ளே நம்ம உள்ளே போக போக வந்து நம்மளுக்கு வழியே தெரியாமல் போயிடலாம். இப்போ நம்ம போகும்போது ஒரு வழியில் போனோம்னா திரும்பி எந்த வழியில் வரணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன் இந்த மாதிரி இந்த குகையை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னா, இந்த குகைக்குள்ளே தான் வந்து அரசர்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அரசர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அந்த காரணத்துக்காக யாராச்சும் எதிரிகள் ஆப்போசிட் படைகள்லாம் வந்து அரசரை அட்டாக் பண்ண வரும்போது இந்த குகைக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வழி தெரியாமல் போயிடும். அவங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கன்ஃபியூஷனாலேயே வழி தெரியாமல் அங்கே இருக்கிற சிப்பாய்கள் சோல்ஜர்ஸ்லாம் வந்து அந்த எதிரிகளை கேப்சர் பண்ணி அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க. அதனால தான் இப்படி மேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் இருக்குது, பட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை நீங்களும் வந்து டைம் கிடைக்கும் போது விசிட் பண்ணி பாருங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ, டாடா, பை பாய்.